நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, ஆனால் டெரஸில் வெதரிங் கோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. காரணம், 2 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை 3 வருஷம் கழிச்சு கட்ட போகிறீங்க, இல்லை பட்ஜெட் இல்லாததுனால பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு டெரஸில் நீங்கள் உடச்சி வெதரிங் கோர்ஸ் மாற்றும்பொழுது இது போல் உடச்சி க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வாட்டர் ப்ரூஃபிங் 2 இல்லை 3 கோட் பண்ணியிருக்கணும். ஸோ இது போல் எஜ்ஜஸில் குழவு கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி மாஸ் காங்கிரீட் போட்டு அடுத்த ஃப்ளோருக்கான ராட் விடும்பொழுது செங்கல் வச்சு பேக் பண்ணாதீங்க. இந்த குழவுன்றது இந்த கர்வ்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, 12 mm வந்து பேரப்பட் பிளாஸ்டரிங், உள்ளே வந்து 6 mm வந்து இந்த குழவு, அதாவது அந்த வாட்டர் ப்ரூஃபிங் லேயர் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு தின்னான லேயரில் வந்து சிமெண்ட் மாட்டரை வச்சு பிளாஸ்டரிங் குழவு மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வாட்டர் லீக் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் வேலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கட்டிங் சைடில் வந்து அந்த ஓடு ஓட்டுவோம் இல்லையா, அந்த ஓடு இந்த கோட்டுக்கு கீழே ஒட்டி கோட்டுக்கும் ஓட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பேக்கிங் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த செங்கல் ஜெல்லியை 1:2.5 ரேஷியோவில் லைமோட மிக்ஸ் பண்ணி இது போல் செங்கல் ஜெல்லியை கடுக்கா வெள்ளம் போட்டு தட்டி ஃபினிஷிங் பண்ணுறோம். ஃபினிஷிங் மெட்டீரியல் எந்த ஓடு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் உங்கள் பில்டிங்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இது போல் சிவில் ரிலேட்டட் வீடியோக்கு சேனலில் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.